மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் கோவிலின் பட்டாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 9 கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு நேரங்களில் சிம்ம, பூத, அன்னு, காமதேனு, தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் 4 மாசி வீதிகளில் சுவாமி அம்மன் வீதியுள்ள நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாள் விழாவான ஞாயிறு இரவு விருச்சிக லக்னத்தில் 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் தக்கர் கருமுத்துக்கண்ணன் மீனாட்சி அம்மனிடமிருந்து செங்கோலை பெற்று அம்மன் சன்னதி 2ஆம் பிரகாரம் வழியாக வலம் வந்து மீண்டும் அம்மனிடம் செங்கோல் சேர்த்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இன்று திக் விஜயமும் நாளை மீனாட்சி திருக்கல்யாணமும் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது.